ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா என்னோடய பையனோட பிறந்தநாள் அன்றைக்கி எடுத்தது. எங்களுக்கு மே மந்த் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எங்களுக்கு எல்லா செலிப்ரேஷனும் வரும். ஏன்னா பையனோட பிறந்தநாள், அப்புறம் எங்களோட வெட்டிங் டே, அவரோட பர்த்டே எல்லாமே பார்த்திங்கன்னா மே மந்த்து தான் வரும். எங்களோட சின்ன சின்ன சந்தோஷத்தை நான் உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் வந்து இது வந்து கேக் எதுவும் முன்னாடியெல்லாம் ஆர்டர்லாம் கொடுக்கல. ஏன்னா கேக் வாங்குற ஐடியாவே இல்லை. எப்போவுமே பார்த்திங்கன்னா அவன் ஸ்கூல் டேஸில் எல்லாமே மே மந்த்துங்கிறதுனால லீவ்லேயே அவனோட பிறந்தநாள் எப்போவுமே முடிஞ்சிடும். அதனால் எல்லாருமே வீட்டுக்கு வருவாங்க, கேக் வாங்கி கட் பண்ணுவோம். இந்த தடவை பார்த்திங்கன்னா இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போயிட்டுருக்காரு. அதனால் காலேஜ் இருந்ததுனால காலேஜ் போயிட்டான். ஈவினிங் வந்ததுக்கப்புறம் திடீர்னு அவங்க பெரியப்பா வீட்டுக்கு கிளம்பி போனோம். அவங்க வேற ஒரு காலேஜுக்கு வந்து போயிருந்தான் காம்படிஷனுக்காக. சரின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு அப்படியே இங்கே வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே கிளம்பி போனோம். போயிட்டு கேக் வாங்கிட்டு நேராக வந்து அவங்க அத்தை வீடும் அங்கே தான் இருக்காங்க. அத்தையை கூட்டிகிட்டு அப்படியே வந்து சும்மா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு கேக்கையும் அங்கேயே எடுத்துகிட்டு போயிட்டோம். கொஞ்சம் ஐஸ் கேக்குங்கிறதுனால கொஞ்சம் வந்து மெல்ட் ஆயிடுச்சு. ஏன்னா டைம் ஆச்சு நாங்கள் கேக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே அவங்க அத்தை வீட்டுக்கு வந்து அவங்களே கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால் வந்து கேக் கொஞ்சம் மெல்ட்டான மாதிரி இருந்தது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா சாக்லேட், சின்ன வயசுலேருந்தே சாக்லேட் எதுவும் வாங்கி கொடுத்ததே இல்லை. கேக் ஒன்று வாங்குவோம், கட் பண்ணுவோம். ஏன்னா லீவுங்கிறதுனால அவன் பிறந்தநாள் எப்போவுமே இப்படியே முடிஞ்சிடும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, திடீர்னு நடந்தது தான் இது. சரின்னு சொல்லிட்டு கேக்கு கட் பண்ணிவிட்டு லைட்டிங் பெருசாக இல்லை இந்த இடத்துல, அதனால் எல்லோரும் இதை சுற்றி நின்றுட்டுருக்காங்க. நாங்கள் சும்மா ஷார்ட் வீடியோக்காக எடுத்தோம். சரி எல்லாமே அப்படி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாமேன்னு கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேக் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்போ தான் வந்து இது மே 3rd அன்னைக்கு தான் பையனோட பர்த்டே. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் பொன்னியின் செல்வன் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் படத்துக்கும் அப்படியே கிளம்பி போயிட்டோம். இது வந்து மே 20 அன்னைக்கு எடுத்தது, எங்களோட வெட்டிங் டே. கரெக்டாக எங்களுக்கு இந்த மந்த் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எப்போவுமே இப்படி தான் இருக்கும். நாங்கள் இந்த டைம்லாம் எப்போவும் வந்து நாங்கள் சிரடியில் இருப்போம். ஏன்னா எங்களோட வெட்டிங் டே இல்லைன்னா அவரோட பிறந்தநாள், அந்த டைமில் பார்த்திங்கன்னா சிரடியில் இருப்போம். இந்த தடவை சிரடி போக முடியல, ஏன்னா அவருக்கு பையனுக்கு காலேஜ் இருக்கிறதுனால போக முடியல. நாங்கள் வந்து பவானி கூடுதுறை அங்கே வந்திருந்தோம். இந்த கோவிலுமே எங்களுக்கு ஸ்பெஷலான கோவில் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களோட மேரேஜ் இங்கே தான் நடந்தது. நாங்கள் லவ் மேரேஜ் தான், எங்களோட மேரேஜ் இங்கே தான் நடந்தது. அதனால் போன வருஷம் நாங்கள் இங்கே தான் வந்திருந்தோம். இந்த தடவையும் சரி, நான் எனக்கும் ஒர்க் இருந்தது, கடையில் இருந்தேன் நானும். ஈவினிங் வந்து நைட்டு தான் வந்து வந்தோம். ஏன்னா பையனும் வந்து இந்த கோவிலுக்கு வந்ததில்லை, அவனும் காலேஜ்லேருந்து வந்ததுக்கப்புறம் நான் வந்து இங்கே வரலான்னு சொல்லிட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு பெரிய பிளான் பண்ணி வச்சுருந்தோம், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பையனுக்கு எக்ஸாம் நடக்குது, அதனால் வந்து அங்கே போக முடியல. அது நான் சாரியும் வந்து என்னால் சாரி நான் எடுத்துட்டு ஒர்க் போட கொடுத்துருந்தேன், ஆரி ஒர்க் பண்ண கொடுத்துருந்தோம். அதுவும் வந்து அவங்க பண்ணி கொடுக்க, சரி பரவாயில்ல நம்ம அங்கதான் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போற மாதிரி இருந்தா சாரி எல்லாம் நீட்டா ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு போலான்னு நினைச்சு ஒரு பிளானே இருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா அது கடைசி நேரத்துல சொதப்பிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீட்டுல வச்சிருந்த ஒரு டாப் மட்டும் எடுத்து அதுக்கு ஒரு லெகின் எடுத்து அதை போட்டுட்டேன். என்னோட வெட்டிங் டே அன்னைக்கு சாரி கட்டலேன்னு நீங்க நினைப்பீங்க, அதனாலதான் இதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா கூடுதுற வந்து ரொம்ப வந்து பவானிலேயே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில், ரொம்ப சூப்பராக இருக்கும். கோவிலும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் உள்ளே போய் சங்கமேஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நரசிம்மர் அப்புறம் பெருமாள் சன்னதி எல்லாமே இருக்குது. ஆனால் ஈவினிங் டைம் வந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பகல் டைம்லாம் ரொம்ப வெயிலாக இருக்கும், ஈவினிங் டைம்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா கோயில் ரொம்ப பெருசு. இது பார்த்திங்கன்னா கூடுதுறை, பவானி கூடுதுறைன்னு சொல்லுவாங்க. இங்கே நிறைய வந்து பரிகாரமெல்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப வந்து பழமையான கோவில் தான் இது. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் சரி கொஞ்சம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்லாமேன்ட்டு லட்டு வாங்கி சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது லட்டு, நல்ல டேஸ்ட்டாக இருந்தது.
நாங்களும் பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் சூப்பராக தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்ம பகல் டைம் வந்திருந்தோம்னா அந்த சைட் பார்த்தீங்கன்னா பவானி சாகர் அப்புறம் மேட்டூர் டேம்லேருந்து வந்து ரெண்டு அணையிலிருந்து வந்து ஜாயிண்ட் ஆகும் தண்ணி. நம்ம அந்த காவிரி ஆறு அதை பார்த்துருக்கலாம் பகல் டைம் வந்திருந்தா. கோவிலுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஏன்னா காவிரி கரையோரம் தான் வந்து நமக்கு கோவில் இருக்குது. பகலில் வந்திருந்தால் நம்ம நல்லா பார்த்துருக்கலாம். நைட் டைம்ங்கிறதுனால நமக்கு அவ்வளோவா வீடியோவில் கவர் ஆகாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த சைட் போகவே இல்லை. நிறைய பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்துலாம் இந்த கோவிலுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மாமியார் கூட வந்திருந்தாங்க, சரி ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்து இங்கே கடையில் வந்துட்டோம். நல்லா ஓப்பன் ப்ளேஸில் உட்காந்து சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். நைட் ஒரு 10 மணிக்கு மேலே இருக்கும் நாங்கள் வீட்டுக்கு வரும்போது. நல்லாவே டயர்டாக இருந்தது, சரி இனி அவ்வளோதான் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான், தூங்க வேண்டியது தான். நல்ல சூப்பராக வந்து வெட்டிங் டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா மே வந்து 24th அன்னைக்கு எடுத்தது. நான் வந்து ஒரு ஃபேஷியல் பண்ணிகிட்டு இருந்தேன், இதுவும் ஈவினிங் டைம் தான். பையன் காலேஜ்லேருந்து வந்துட்டான். இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே. இன்னைக்கு நான் வந்து இப்போ தான் ஃபேஷியல் முடிச்சுட்டு நான் வந்து கேக் வாங்க போகிறேன், ஏன்னா சர்ப்ரைஸாக அவருக்கு வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். எல்லா பையன் உனக்குனா வாங்கிப்பீங்க, எனக்கு மட்டும் எதுவுமே செய்ய மாட்டேங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். அதனால் வந்துட்டு நானும் பையனும் போய் அவன் இப்போ தான் காலேஜ்லேருந்து வந்திருக்கான், ரெண்டு பேரும் போய் கேக் வாங்கிட்டு வந்து அவருக்கு போய் கொடுக்கலாம். வாங்க போகலாம். உன்னை கட்டில் என் பையன் ஹை சொல்லுமா. நாங்கள் வந்து கிளம்பிட்டோம், கடை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். வண்டியில் தான் போக போகிறோம், அவன் தான் வந்து ஓட்ட போகிறான், நான் வந்து சும்மா பின்னாடி உட்காந்துட்டு தான் போக போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா காலையிலே பிளான் பண்ணி வச்சுருந்தேன், பையன் வந்தோடனே போய் கேக் வாங்கிட்டு வந்து அவருக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அவர் நான் மதியானம் சாப்பிடும்போது கூட சொல்லிகிட்டு இருந்தார், பையன் பிறந்தனாலனா கேசரி பாயாசம் எல்லாமே செய்கிறீங்க, எனக்கெல்லாம் யார் என்ன செஞ்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால் வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம், சரி நம்ம போய் கேக் வாங்கிட்டு வந்து கட் பண்ணலான்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு கேக் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, சரி நாங்கள் பக்கத்துலேயே வாங்கலான்னு சொன்னேன். பையன்தான் அம்மா இல்லை இங்கே போகலான்னு சொன்னான், சரி நீங்கள் வந்தோம். நாங்கள் வந்து பையன் பிறந்தனால அன்னைக்கு பைனாப்பிள் ஐஸ்கேக் வாங்கியிருந்தோம், அது ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி அது வாங்கலான்னு சொல்லி கேட்டோம், அது கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னாங்க. சரி இந்த கேக் பார்த்திங்கன்னா ப்ளூபெரி, இது ரொம்ப சூப்பராக இருந்தது, கேக்கும் நல்லா சாஃப்டாக இருந்தது. அதனால் இந்த கேக்கே வாங்கிட்டு பேக் பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இது வந்து ரசமலாய், இது நாங்கள் இங்கே வாங்கி ரசமலாய் சாப்பிட்டதே கிடையாது. சரி வாங்கலான்னு நினச்சோம், சரி இன்னொரு நாள் வாங்கிக்கலாம், கேக்கு தான் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கேக் வாங்கிட்டு வந்து கிளம்பிட்டோம். அவருக்கு ரொம்ப சந்தோஷம், கேக் அவர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார், ஏன்னா இதுதான் அவருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து கேக் வாங்கி கட் பண்ணுறோம். நான் ஃபஸ்ட்டே வரும்போதே சொல்லிட்டேன் கேக் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு. அவர் வந்து சரி உள்ளே போய் ஷர்ட் போட்டுட்டு வந்தார், அதனால் சரி நாங்கள் அவருக்கு கேக் வாங்கி கட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கேக் கட் பண்ணுறோம். எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார். நம்ம வந்து எவ்வளோதான் நம்ம வந்து வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருந்தாலும் நமக்கு வயசாகும்போது தான் கண்டிப்பாக வந்து நம்ம இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் மிஸ் பண்ணாமல் செலிப்ரேட் பண்ணணும். நமக்கு இது ஒரு சின்ன சின்ன விஷயந்தான், ஆனால் ரொம்ப நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி டெய்லாம் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுங்கள். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்களும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட சின்ன சந்தோஷத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நான் என்ன டெய்லரிங் எப்படி கற்றுக்கிட்டேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து என்னோடய பிறந்தநாள், ஏன் நான் அன்றைக்கி வந்து அந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, நான் வந்து சேனல் ஆரம்பித்ததே அப்போ தான் வந்து ஆரம்பித்தேன்,
சரி அன்னைக்கு ஒரு அன்னைக்கு போட்டா எனக்கு அது ஒரு ஸ்பெஷலா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் அன்னைக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா நீங்க கேட்ட வீடியோ வந்து நான் மிஸ் பண்ணாம போடுறேன் அன்னைக்கு. ஏன்னா ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து தொடர்ந்து கேக்குறீங்க, அக்கா நீங்க டெய்லரிங் எங்க கத்துக்கிட்டீங்க அதை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அதனால வந்து கண்டிப்பா நான் அந்த வீடியோவை அன்னைக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் சீக்கிரமே நான் வந்து அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பாய்.